ஹாய், வெல்கம் டு ஜெஸ்மரன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோங்க. பொதுவாக நம்ம அப்படி தான் சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். பூந்தமல்லி இருக்கிற மண்கலை கூடம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மண்கலை கூடம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற டம்ளர்ஸ், நம்ம தண்ணி குடிப்போம் இல்லையா, டம்ளர்ஸ்லேருந்து ரைஸ் குக்கர்லேருந்து இட்லி குக்கர்லேருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எல்லாமே மண்ணில் செஞ்சுருப்பாங்க. அது என்ன மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற கிச்சன் பொருட்கள் எல்லாமே எவ்வளவு அட்மைரிங்கா வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ரைஸ் குக்கர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் குக்கர். இந்த ரைஸ் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா வந்து 3 liters குக்கர் இருக்கு சொல்லுவாங்க, 5 liters இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில இது வந்து ஒரு 3 liters குக்கர். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் மேல வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ட்யூப் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இதை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இது விசில் வந்து இன்பில்டாகவே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரைஸை வந்து குக் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸ் குக்கர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர். இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்ட் ஏற்றாப்புல எவ்வளோ அட்மைரிங்காக நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மூடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில், அதே மாதிரி இட்லி வந்து ஊற்றுறதுக்கு அழகாக மண்ணிலே வந்து பிளேட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த மாவு வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இந்த ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவி போகிறதுக்காக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் குக்கரை பார்த்துட்டோம். நம்ம சாதாரணமாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சட்டியில் வந்து சாப்பாடு வடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம சட்டியில் மண் சட்டியில் கூட சாப்பாடு வந்து வேக வச்சு வடிச்சுக்கலாம். எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரைஸை வந்து வேக வச்சு வடிச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான அட்மைரிங்கான ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வைஃப்ஸுமே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸை ரொம்ப கேர் பண்ணி அக்கறையாக அவங்க ஆரோக்கியத்தில் செலுத்தணும் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டை அவங்க கொடுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி லைஃப் யூஸ் பண்ணுற லஞ்ச் பாக்ஸ் மாதிரியே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடய கேப்பை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப் இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம வந்து ஃபுட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி அப்படியே நம்ம வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை சட்டி. தோசை சட்டி பொதுவாக வந்து நம்ம கல்லில் வந்து ஸ்டீலில் வந்துருச்சு, நான்ஸ்டிக் வந்துருச்சு, நிறைய டைப்ஸ் வந்துருச்சு. ஸோ மண் சட்டியில் நம்ம தோசை சுட்டு சாப்பிட்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்தாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப காம்பாக்டாகவும் அழகாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பாடு பிளேட்டில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. எவ்வளோ பெரிய பிளேட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பொருட்கள் மினிமம் 10 rupees இருந்து ரேட்ஸ் வந்து அப்படியே வந்து வேரி ஆகிட்டே வரும். ஸோ இந்த பிளேட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 280 rupees போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளேட் வந்து பொதுவாக சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி பொருளாக ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா மண்ணில் செஞ்ச பொருட்கள் எல்லாமே நமக்கு உடையக்கூடிய பொருட்கள் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப பத்திரமாகவும் பார்த்துக்கணும் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டின்னர் செட். ஸோ இந்த மாதிரி கப்ஸ் வந்து நமக்கு பிளாஸ்டிக்கில் நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து மண்ணில் இந்த மாதிரி டிசைனாக வந்து நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்தான். இதில் வந்து நமக்கு சாப்பாடு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கடுத்து காய் சைட் டிஷ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கப்ஸில் வச்சுட்டு
நம்ம டின்னரை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வடை சட்டி. வடை சட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் வாரி இருக்கும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி வடை சட்டி எல்லாமே வந்து நம்ம காய் பொறிக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து டம்ளர்ஸ் வந்து நம்ம சைஸ் வாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணிலே கூட செஞ்சது வந்து சைஸ் வாரி வித்து வாரியும் டிஃபர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் கோனிக்கல் ஷேப்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயின் கிளாஸஸ் இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு மண்ணில் செஞ்ச டம்ளர்ஸும் இங்கே இருக்குங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுதாங்க, வாட்டர் பாட்டில் கூட அழகாக நமக்கு வந்து மண்ணில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூடி மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்டு உள்ளே வந்து நமக்கு வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். மண்ணில் செஞ்ச வாட்டர் பாட்டில், அப்புறம் இந்த கிண்ணங்கள், அப்புறம் இந்த சட்டிகள், ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து அழகாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மண்ணில் செஞ்ச அந்த சட்டின்றதுனால நம்ம வாட்டர் இன்றைக்குமே குளிர்ச்சியாகவும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். அந்த குளிர்ச்சி தன்மையை வந்து மெயின்டைன் பண்ண, டெம்பரேச்சர் அழகாக மெயின்டைன் பண்ணுறோட தன்மை வந்து மண் சட்டியில் தான் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கரண்டியை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கரண்டி, இது தோசை கரண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாப்பாடு கரண்டி, ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்டி வந்து நம்ம மண்ணில் செஞ்ச பாத்திரங்கள் உபயோகப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி கரண்டிகள் உபயோகப்படுத்துறதுக்கு